இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் வந்து ஓல்டு சிலபஸ்ல வந்து கவராக இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து சிலபஸில் இருக்குது இது வந்து ஓல்டு புக்கில் வந்து என்னென்ன கொஸின்ஸ் வந்து இம்பார்டண்டாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து இப்போ கேட்குற கொஸின்ஸ் எல்லாமே வந்து நியூ புக் பேஸ் பண்ணது மட்டும் கிடையாது ஓல்டு சிலபஸில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஷின்ஸும் வந்து நிறைய ரிப்பீட் ஆனதுனால வந்து இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஏற்கனவே வந்து நியூ புக் படிக்கிறது படிச்சுட்டே இருங்க ஓல்டு புக்கில் வந்து சில இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் மட்டும் நான் தொகுத்து கொடுக்குறேன் அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கீங்கன்னா தான் டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ வந்து திருவருட்பாளர் கொடுத்துருக்குறாங்க ராமலிங்க அடிகளோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா வந்து பிரகாச வள்ளலார் அப்படிங்கறது அவரோட சிறப்பு பெயர் வள்ளலார் எழுதிய நூட்கள் மனுமுறை கண்ட ரெண்டு நூட்களை வந்து அவர் சமரச சன்மார்க்க நிதி நிறைய யார் வழங்கியிருக்காரு வள்ளலார் தான் வந்து வழங்கியிருக்காரு இவரோட ஒரு புகழ்பெற்ற முழக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அந்த வாசகத்தை சொன்னவர் வந்து வள்ளலார் வள்ளலாரோட பேர் என்னது ராமலிங்க அடிகளார் அப்படின்னு வந்து மக்கள் கேட்கலாம் வள்ளலாரோட காலம் வந்து எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் வந்து அவரோட காலம் ராமலிங்க அடிகளார் வந்து பிறந்த ஊர் என்ன அப்படின்னா வந்து கடலூர் மாவட்டம் மருதூர்ல வந்து இவர் பிறந்திருக்கிறாரு அடுத்தது பாருங்க திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறு சில பேர்கள் என்னென்னு கேட்குறாங்க சென்னா போதார் பொயில் புலவர் நான்முகனார் நாயனார் தேவர் புலவர் இந்த மாதிரி வந்து பல பெயர்கள் வந்து திரு திருவள்ளுவருக்கு வந்து வழங்கப்படுற பெயர்கள்

அடுத்தது உலக பொதுமறை அப்படின்னு வந்து போற்றப்படுற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுவாங்க அப்படின்னா வந்து அன்பிலாதார தான் வந்து அந்த மாதிரி குறிப்பிடுவாங்க திருவள்ளுவரோட காலம் எந்த ஆண்டை வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ ஆண்டு அதாவது கிபியில் சொல்றாங்க முப்பத்தி எந்த ஆண்டு நமக்கு கேட்குறாங்களோ அந்த ஆண்டோட முப்பத்தி ஒன்னா முப்பத்தி ஒன்றா கூட்டினோம்னா நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு வந்து கிடச்சிரும் இப்போ வந்து நமக்கு ரெண்டாயிரத்துக்கு திருவள்ளுவர் ஆண்டு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தோட முப்பத்தொன்று கூட்டினா ரெண்டாயிரத்தி முப்பத்தி தான் வந்து நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டானது கணக்கிடப்படுற முறையை வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தது திருக்குறள் எவ்வகை நூல் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதினெண்டு கீழ்கணக்கு நூட்களில் வரும் ஆனால் அறநூட்கள் தான் வந்து திருக்குறள் திருக்குறள் என்ன நூல் ஒரு அறநூல் அடுத்தது பாருங்க ஆற்றுனா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்க ஆற்றுனா அப்படின்னா வந்து கட்டு சோறு இதை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா வந்து ஆறு பிளஸ் உண்ணா அப்படின்னு வந்து பிரிப்பாங்க ஆறுனா வழி உணா அப்படின்னா வந்து உணவு அப்படின்னு வந்து அர்த்தம் இந்த வந்து கட்டு சோறு எடுத்துட்டு போவாங்களா அதை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க கற்றவனுக்கு வந்து கட்டு வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்களா கற்றவனுக்கு வந்து சென்ற இடமெல்லாம் வந்து சிறப்பு கிடைக்கும் அப்படின்ற பாடல்ல வந்து இது கொடுத்துருப்பாங்க அடுத்தது பழமொழி நானூறு வந்து எந்த வகை நூட்கள்ல வந்து வரும் அப்படின்னா வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூட்கள்ல தான் வந்து வரும் வந்து இந்திரா காந்தி நேரு அவங்களுக்கு வந்து எழுந்த கடிதத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் அப்படின்ற உரைநடையில் வந்து இருக்கிறது இதுல இருக்கிற இம்பார்ட்டன் பார்க்கலாம் சாகுந்தளம் சாகுந்தலம் அப்படின்ற நாடகத்தை எழுதினவர் யார் அப்படின்னா வந்து காளிதாசர் டால்டாய்ஸ் எழுதிய டால்டாய்ஸ் வந்து என்ன நூல் எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரும் அமைதியும் அப்படின்ற நூல் வந்து எழுதியிருக்கிறாரு நேரு அவர்கள் படித்த பல்கலைக்கழகம் நேரு எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சிருப்பாரு அப்படின்னா வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல வந்து படிச்சிருப்பாரு இந்திரா காந்தி பயின்ற கல்லூரி வந்து தாகூரோட விஸ்வபாரதி சாந்தினி கேத்தன் அப்படின்ற இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மேற்கு வங்காளத்துல வந்து இருக்கு எந்த சிறையில இருக்கும்போது வந்து மகளுக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பாரு நேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையில இருக்கும் போது தான் வந்து கடிதம் வந்து எழுதியிருப்பாரு டால்டாய்ஸ் அப்படின்றவர் வந்து போரும் அமைதியும் அப்படின்ற நூரை வந்து எழுதியிருப்பாரு இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய நாட்டை வந்து சேர்ந்தவர் அடுத்தது அல்மோரா சிறை வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா வந்து உத்தராஞ்சல் விஸ்வபாரதியில் வந்து எந்த ஆசிரியர் வந்து புரிஞ்சாங்க அப்படின்னா வந்து கிருபாயாலினி அடுத்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா வந்து இங்கிலாந்துல வந்து இருக்கு இதுல வந்து இயல் ஒன்ல இருக்க இம்பார்டண்டான கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அடுத்தடுத்து வந்து வர வீடியோஸ்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ